யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசைப்பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷிப்ஸ் யுவன் 25 வருகின்ற மே 7 தேதி சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் கூத்தில் இது 2022 IPL ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஸ்டோ. ஸோ நேற்றுக்கே பேசியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. SRH மேட்சை MS தோனி அவர்கள் ஸோ திரும்பவும் கேப்டனாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு கேப்டனாக வந்து ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் சேம்பரில் நிறைய விஷயங்கள் அவர் பேசினார். அதில் பேசுகிற சில பல விஷயங்கள், சில பல வார்த்தைகள் அதெல்லாம் வச்சு இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் இருக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஜடேஜாவில் நிறைய இன்வால்வ் ஆவார். ஸோ ஜடேஜா கேப்டன்சி விட்டதை பற்றியும், ஏன்னா விட்ட உடனே அதை பற்றி பேசுகிறத விட கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஏன்னா ப்ரெசன்டேஷன் செர்மனியில் ஹர்ஷா போக்லே அவர்கள் வந்து தோனிகளை கொஞ்சம் நிறைய எப்பயுமே பொதுவாக பேசுவார். ஆனால் இந்த தடவை வந்து ஹர்ஷா போக்லே அவர்கள் இல்லை, ஆனாலும் அவர்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்ட கேள்விகள், அதாவது ஜடேஜா பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து எப்பயுமே ப்ரெசன்டேஷன் செர்மனி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய சிறந்த கேப்டன், சிறந்த ஒரு ஸ்பீச்சர். ஸோ MS அவர் சொல்ல தேவையில்லை, ஆனால் ரொம்ப சூப்பராக பதில் சொன்னார். அவருக்கு நிறைய வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் சொன்னார். அது வெளிப்படையாவா இல்லை ஓகே கேமரா முன்னாடி நம்ம இப்படி பேசணும் அப்படிங்கிறதுனாலவோ எனக்கு தெரியலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் பேசினார். அதில் பேசின விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் சொன்ன எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்த விஷயம்னா, அவர் என்ன சொன்னார், ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகலை, அது ஒன்றும் இல்லை, எதுவுமே சேஞ்ச் ஆகலை, எதுவுமே ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ்ஸிங் ரூம் அதே ட்ரெஸ்ஸிங் ரூம் தான், அதே பிளேயர்ஸுகள் தான், கேப்டன் மட்டும் மாறி இருக்கிறாங்க, கேப்டன் மாறதுனால என்ன ஆகப்போது அப்படிங்கிறது ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்று, இப்போ ஜடேஜா டாஸ் போட போயிட்டு மொதல் ரெண்டு மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃபீல்டிங் ஆங்கிள்ஸ் நான் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணேன், முக்கியமான டைமில் நான் போயிட்டு அவருக்கு ஸோ என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்தேன், ஸோ பிளேயர்ஸ்கிட்ட போய் பேசினேன், அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ மிச்சம் அதுக்கப்புறம் மேட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் நீ கற்றுக்கோ, நீ பண்ணு, எல்லாத்தையும் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஏன்னா அது கேப்டன்சிங்கிறது அதுதான், ஸோ ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிடக்கூடாது, அது பண்ணால் நல்லாவும் இருக்காது. இந்த சீரீஸ் முடியும் பொழுது ஜடேஜா என்ன பண்ணார்னு பார்த்தா, அவர் கேப்டன் என்ன பண்ணார்னு பார்த்தா, ஸோ மொத்தமாக நான் பண்ண மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது, அவர் ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கேப்டன்சிங்கிறது எல்லாமே அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அந்த விஷயத்தை எடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா வந்து எனக்கு ஒரு பேட்டராக பிடிக்கும், பவுலராக பிடிக்கும், ஃபீல்டராக பிடிக்கும், கேப்டன்சி ஃபேர் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளோட அவர் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தொடர்ந்து பேசினார். பட் இந்த வார்த்தைகள் தான், இந்த ஸ்பூன் ஃபீடிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் டாஸ் போட அமிச்சுட்டு ஃபஸ்ட் ரெண்டு மேட்ச் நான் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண அமிச்சு, ஒரு பின்னர் இருந்துட்டு ஒரு சூப்பர்வைஸ் பண்ண அமிச்சு, எல்லாமே வந்து கொஞ்சம் என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்களை வச்சே வந்து ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ இருக்க போது, ஆமாம் ஜடேஜா விட்டது சரியா தப்பா, நிறைய சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள் ஸோ ஃபேஸ் பண்ணுவேன், நம்ம ஆஃபீஸில் நிறைய சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசும்பொழுதும் இந்த என்கிட்ட இருந்த அதே கமெண்ட்ஸாக இருந்து நம்ம டீமில் இருக்கக்கூடிய பிளாக்ஷி ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்களும் இதுவாக தான் இருந்துச்சு. ஓகே டன், ரசிகர்களோட கருத்து இதுவாக இருக்கும்போது நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா கேப்டன்சி விட்டுருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, நான் கமெண்ட்லேயே சொல்லியிருந்தேன், இல்லை ஜடேஜா அவர் வந்து கேப்டன்சி இப்போ விட்டுருக்கக்கூடாது, இந்த ஒரு வருஷத்தை முடிச்சுட்டு தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த வருஷம் ஒரு வருஷத்தை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் அவர் வந்து இல்லைம்மா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேப்டன்சியை அவர் விட்டுருந்துருக்கணும், இல்லை தோத்துட்டேன் என்னால் கேப்டன்சி நல்லா பண்ணி முடிஞ்சது, அடுத்த வருஷம் எனக்கு நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சாம்பியன் சைடை மறுபடியும் ஒரு சாம்பியனாக மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது, நான் உருவாக்குவேன், இப்போ இருக்கக்கூடிய அதே பிளேயர்கள் தானே, அடுத்த வருஷம் ஒரு சின்ன ஒரு 2-3 சேஞ்ச் இருக்கும், அவ்வளோதான் என்னால் நல்லா பண்ண முடியும், நான் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர் வந்திருக்கணும், ஸோ வரணும், அதுதான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தோம், அண்ட் ரசிகர்களும் அதுதான் எதிர்பார்த்தாங்க, பட் அவரால் அது முடியலை. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இதுவே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கும்னு வைங்களேன், தர்ம சங்கடமாக போயிருந்திருக்கும், யோசிச்சுருப்பாங்க நம்ம கேப்டன்ஷிப்பை விட்டால் நம்ம ஃபேன்ஸ் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, என்ன எழுதுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் ஜடேஜா அவர்கள் அதை பற்றி பேச யோசிக்கவும் இல்லை, யோசிக்கவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ ரொம்ப யோசிச்சதுனால தான் இந்த முடிவுக்கு வந்தாரா அப்படின்னு ஸோ யோசிக்கிறேன். ஸோ மேபி ரொம்ப அதிகமாக யோசித்ததுனால அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார் தோனி அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் தூக்கமும் ஸோ கெடுது, அதாவது ஜடேஜா அவர்களுக்கு அப்படிங்கிறது சொன்னார். ஸோ டஃப்னஸ் அந்த ரொம்ப அழுத்தம் காரணமாக இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்க தான் செய்யும், நிறைய விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்ததுனால கண்ணு மூடி இருக்கும், ஆனால் தூக்கம் மட்டும் இருக்காது, இதையும் அவர் சொன்னார். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் இந்த விஷயத்தை யோசிச்சாரா அப்படின்னு தெரியல. ஸோ நிம்மதி கொஞ்சம் லைட்டாக நம்ம
நம்மளோட கேமும் போகுது அண்ட் டீமோட கேமும் போகுது, டீமும் மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் உணர்ந்து இந்த முடிவு எடுத்தாரா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைடன்ஸ், இந்த சீனியர் ப்ரோவோட கைடன்ஸ் பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். நீங்கள் நிறைய பேர் கிரிக்கெட் ஆடிட்டுருப்பீங்க கண்டிப்பாக, இப்போ பார்த்துட்ருக்குற நீங்கள் நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், காலேஜ் டீமுக்கு நீங்கள் ஆடிட்டுருப்பீங்க, ஸ்கூல் டீமுக்கு ஆடிட்டுருப்பீங்க, இல்லை ஒரு டிவிஷன் மேட்ச் ஆடிட்டுருக்கோங்க, நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சீனியர் ப்ரோனா இல்லை ஒரு எக்ஸ் கேப்டன்னா ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்போது தோனி கேப்டனாக இருக்கும்போது டெஸ்ட்டில் சச்சின், விவிஎஸ், டிராவிட், கங்குலி, யுவராஜ் சிங், ஷேவாக் அண்ட் மேபி ஹர்பஜன் சிங், இல்லை இவங்களாம் கேப்டன்ஸ், இல்லை சச்சின், விவிஎஸ், டிராவிட், கங்குலி, யுவி சீனியர் ப்ரோஸ் இருந்தாங்க, இவங்களாம் எத்தனை நாள் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போது சச்சின் தோனி தான் கேப்டன் ஆகணும், அவர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்ல, சச்சினே எத்தனை நாள் தோனிக்கு கைட் பண்ணியிருப்பார் நீங்கள் நினச்சிக்கோங்க. ரெண்டு சீரீஸ், மூணு சீரீஸ், ரெண்டு வருஷம் போயிருக்குமா? இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தோனி கேப்டன் ஆக்கிறதுக்கு சச்சின் சொன்னது என்னென்னா, தோனி கிட்ட நான் தோனி ஸ்லிப்பில் நிற்பேன், தோனி விக்கெட் கீப்பராக நிற்பார், அப்போ அவர்கிட்ட நிறைய கிரிக்கெட் பற்றின விஷயங்கள் நிறைய பேசுவார், எனக்கு அதனால் வந்து தோனியை கேப்டன் ஆக்கலாம், ப்ளஸ் அவரோட காம்னஸ் இதெல்லாம் தான் அவரை கேப்டன் ஆக்கிறதுக்கு எனக்கு தூண்டுச்சு, நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமும் இது இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து சச்சின் இருந்திருப்பார் எல்லா நேரத்துலையும், தோனி பின்னர் சச்சின் இருந்திருக்க மாட்டார் அப்பப்போ ஏதாச்சும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனுக்கு பிறகு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் இருக்காங்க, பவுலிங் கோச் இருக்காங்க, அப்போ இருந்ததை விட இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓகேங்களா, எப்பவுமே அவங்க தான் கூட தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களோட சிரமத்தை குறைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் சீனியர் ப்ரோஸ் குறைஞ்ச தூரம் தான் வருவாங்க, அவங்களுக்கும் தெரியும், ஒரு அதான் சொல்கிறேன் இல்லைங்க, நல்ல ஒரு சீனியர் ப்ரோவுக்கு தெரியும், நல்ல கேப்டனுக்கு தெரியும். ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம கைப்பிடிச்சி கூப்பிட்டே போனால் அவனால் ஒன்றும் கற்றுக்க முடியாது, அதனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கைட் பட்டு திரும்பி அவங்களே முழுக்க முழுக்க பண்ணட்டும், வெற்றியோ தோல்வியோ அவங்க கற்றுக்கிட்டா தான், தோல்வியிலேருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ கோலி டிவிலியர்ஸ் எடுத்துக்கோங்க, இப்போ கோலி டிவிலியர்ஸால் ஓரளவு தான் வந்து கோலிக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அது பேட்டிங்லேயா இருக்கட்டும், கேப்டன்சிலேயா இருக்கட்டும். அண்டு அங்கே வந்து இப்படி யோசிப்பார், கோலியோட ஒரு முடிவு தான் ஹைலைட் பாயிண்ட், ஸோ கோலியோட டெசிஷன் தான், அதனால் கோலி தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் டிவிலியர்ஸும் இருப்பார். ஏன்னா எல்லா நேரத்துலையும் டிவிலியர்ஸாலையும் வந்து ஆல்மோஸ்ட் நிற்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சுனா ஏதாவது பேசும்பொழுது அப்போ வந்து ஒரு டிவிலியர்ஸும் ஒரு கோலியும் வந்து பேசுவாங்க. இங்கேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ தோனி வரவே இல்லை அவங்களாம் கிடையாது, தோனி வந்து ஒரு ரெண்டு மேட்ச் வரைக்கும் தான் வந்தார்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் வந்தார். இப்போ ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் ஃபேவ் டூப்ளஸஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பின்னரை போட்டு விட்டு அவருக்கு லாங்கால ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டி வைக்கிறது, விராட் கோலி வந்து நின்ற உடனே அவருக்கு வந்து டீப் ஸ்கொயரில் ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டி வைக்கிறது, மேக்ஸ்வெல் வந்த உடனே இல்லை ஜடேஜாவே போடட்டும், அந்த டெசிஷன் ஜடேஜா எடுத்தாரா, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஜடேஜா எடுத்தாரா இல்லை தோனியோட ஒரு ஐடியாவா, இல்லைங்க ஓகேங்க பின்னாடி இருக்கக்கூடிய பவுலிங் கோச்சாக இருக்கக்கூடிய ஒரு பாலாஜியோட ஒரு ஐடியாவா, ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் ஒரு ஐடியாவா, இல்லை கோச் ஃப்ளெமிங்கோட, எது எப்படியோ. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை தோனியோட ஒரு கைடன்ஸும் இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஐ திங்க் அது அந்த கிறிஸ் ஜோர்டன் போடுற ஒரு ஓவர் இருக்குல்ல, அந்த ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை வந்து அது தோனியோட ஐடியாவாக இருக்கலாம், இல்லை வந்து தோனி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த லைனில் போடு இதை போடுன்னு சொல்லி பேசினதாக கூட இருக்கலாம். ஸோ அங்கே தோனி வந்து பேசினார் நடந்துச்சு. அடுத்து ஷிவம் துபேக்கு 19 ஓவர் தோனி தான் கொடுக்க சொன்னாரா, ஐம் நாட் ராங், பட் ஆனால் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ இருந்துருக்குதுல்ல, இல்லாமல் இல்லை தோனி அப்படியே பாதியிலலாம் விடவும் இல்லைன்னா ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், அதாவது எக்ஸாமுக்கு போகிறாங்க ஒரு படிக்கிற பையன், நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஆளுக்கு போயிட்டு காட்டாமல் இருந்தது. ஸோ இந்த மீம் பார்க்கும்போது தோனி படிக்கிற பையன், ஸோ படிக்காத பையன் ஜடேஜான், அதை நம்ம அதை அந்த மீமனை பார்த்து எனக்கு நம்ம செம்மையாக சிரிப்பு வச்சு, ஸோ சூப்பராக யோசிச்சிருக்கிறாங்கள அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் தோனி அவர்கள் ஸோ நிறைய இடங்களில் ஸோ வந்தார், ஆனால் ஒரு இடத்துல வரலை. ஆனால் அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று அதே புனே அதே 16 ஓவர் அந்த இடத்துல அதே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, நான் வேறு ஆள் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மில்லருக்கு அகேன்ஸ்டாக கேப்டன் ஜடேஜா போட வராரு, அது 11 ஓவர், அந்த ஓவரில் செம்மையான 22 ரன் போயிடும். அடுத்தது இங்கே அதே தான், ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிக்லஸ் புரான் நிற்கிறாரு 11 ஓவரு, அதில் லெக் சைடில் ஒரு பால் போடுறாரு, 6-1 அடிக்கிறார். உடனே தோனி அப்போ கேப்டன் தோனி, இப்போ கேப்டன் தோனி அவர் ஓடி போயிட்டு அவன் லெக் சைடில் செம்ம ஸ்ட்ராங்கு, லெக் சைடில் ஃபீல்டர் வச்சிருக்கிறேன், இருந்தாலும் நீ ஆஃப் சைடில் போடு, ஏன் ஆஃப் சைடில் போட மாட்டோம், ஆஃப் சைடில் போடுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே விருட்டு ஒரு 100 போடுவார். போட்டவுடனே டாட் அப்புறம் ஒரு ரன் மட்டும் எடுப்பாங்க. ஸோ அந்த ஓவர் சூப்பராக முடியும். ஸோ தோனி அங்கே மில்லருக்கு போடும்பொழுது
ஜடேஜா தான் போடுறாரு, ஆனால் தோனி ஏன் வரல, இங்கே ஏன் வரணும், அப்போ கேப்டனாக இருந்தால் மட்டும்தான் வருவாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சா, நான் இன்னொன்று சொல்லிடுறேன், எல்லா இடத்துலையும் தோனியால் வந்து பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் தோனியால் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் ஒன்று. இன்னொன்று வந்து ஜடேஜா எப்போ தான் கற்றுப்பார் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஜடேஜாவில் ஸோ கேப்டன்சி ப்ரெஷர் அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நிறைய யோசிக்க முடியாமல் போயிட்டாரு அப்படின்னாலும், இப்படி இந்த விஷயத்தை அவர் கற்றுக்கிட்டால் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் அடுத்த மேட்ச்சில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அந்த சுச்சுவேஷன் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும், எப்போ அவர் கற்றுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மேபி தோனி வராமல் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் தோனி தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆமாம், அவர் கேப்டனாக இருக்கும்பொழுது வர தோனி, அங்கே ஜடேஜா கேப்டனாக இல்லாதபோது வராத ஒரு காரணமாகவும் இதுவாகவும் இருக்கலாம்ல, இருக்கணும் இல்லை, கண்டிப்பாக ஒரு கேப்டனாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு கைடாக இருந்தால் அதை தான் பண்ணியிருப்பாங்க, பண்ணணும். சரி ஓகே, இங்கே தோனிக்கு இப்படின்னா விராட் கோலி 2016-17 கேப்டன்சி எடுத்துக்கிட்டார், டெஸ்ட்டில் இல்லை ஓடியில், அப்போது தோனி இருந்தார் ஓகேங்களா, கூடவே தோனி இருந்தார், எல்லா நேரத்திலும் தோனி கூடலை, டிஆர்எஸ் எடுக்கும் பொழுதும் நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை ஃபீல் செட் பண்ணுவார் ஓகேங்களா, சில நேரங்களில் ஃபீல் செட் பண்ணுவார், மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் பண்ணுவார். ஏஷியா கப் ஆடும்பொழுது தோனி இருந்தார், அப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணார், ரோஹித் சர்மா ஃபுல்லாக கேப்டன்சி பண்ணார், ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோஹித் சர்மா தான் பண்ணிகிட்டு இருந்தார், அங்கங்கே ஃபீல் சேஞ்ச் மட்டும் இருக்கும், பவுலிங் போட வந்தால் ஸ்பின்னர்ஸ்கள்ட்டு அவர் கைட் பண்ணுவார் யங்ஸ்டர்ஸ், ஆமாம் அது பண்ணார், ஒரு விக்கெட் கீப்பர் பொதுவாக அதை பண்ண தானே செய்வாங்க, தினேஷ் கார்த்திக் ஏன் மோர்கன்கிட்ட கேப்டன்சி கொடுத்ததுக்கப்புறமா ஏன் தினேஷ் கார்த்திக் வருண் சக்கரத்தை கைட் பண்ணிட்டு தான் இருந்தார், எல்லாருக்கும் கைட் பண்ணிட்டு தானார், ஒரு விக்கெட் கீப்பர் அதை பண்ண தான் செய்வார், அதை பண்ணிட்டு தான் இருந்தார். சரி அதை விட விடுங்க, 2015 கேப்டன்சி விட்டாரா தோனி டெஸ்ட்டில், ஆனால் அதுக்கு முன்னாடி 2011 விராட் கோலி ஆனாரா, ஸோ அங்கே கற்றுக்கிட்டது தான், கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் கேப்டன்சி பண்ண ஆரம்பித்தார். ஆமாம், ஸோ இங்கே விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களோட ஸ்மார்ட்னஸ் அண்ட் ஜடேஜாவோட ஸ்மார்ட்னஸ் இங்கே தெரிய வருது. ஸோ பொதுவாக ஒரு கேப்டன் ஒரு கேப்டன்சி விட்டு போயிட்டு திரும்பி அடுத்த ஒரு பிளேயர்கிட்ட கொடுக்கும்போது நிறைய செய்ய வேண்டிய நிறைய விஷயம்லாம் இருக்குது, ஒன்று அவங்களுக்கு ஒரு நல்ல டீமை ஒரு ஃப்யூச்சரை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறது அந்த ஒரு கடமை, அதுக்கப்புறம் கூடவே இருந்து உதவி பண்ணுறதுங்கிறது ஒரு கடமை ஓகேங்களா. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் தோனி பண்ணியிருக்கிறாரு, ஒரு சாம்பியன் சைடு தானே கொடுத்துருக்காரு, ஆல்மோஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் க்ரூம் பண்ணுறது ரோஹித் சர்மா கிடச்சி, ரோஹித் சர்மா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார் மும்பை இந்தியன்ஸுக்கு பண்ணார். இங்கே பட்டோடி நான் ரொம்ப ஏன் பின்னாடி போகிறேன்னா, பட்டோடி வந்து பார்த்திங்கன்னா 19 அவருக்கு கேப்டன்சி கொடுக்கும்பொழுது நரி கான்ட்ராக்டருக்கு வந்து அடிபட்டுடுச்சு, அடிபட்ட உடனே அடுத்தது அந்த சீரீஸில் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் உடனே ஒரு கேப்டன் ஆக்குறாங்க, தோத்தாங்க. ஆனால் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார்னா அது டைகர் பட்டோடி அவர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பிக் ஸ்டார்ஸ்கள் இருந்தாங்க அப்போ அவர் தான் வந்து அதை பேலன்ஸ் பண்ணார், பிக் ஸ்டார்ஸ் ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறத வச்சு வந்து பேலன்ஸ் பண்ணார். அடுத்து தோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பிக் ஸ்டார்ஸ்லாம் இருந்தாங்க, அதை பேலன்ஸ் பண்ணி ஸோ சாம்பியன் ஆக்கினாங்க. அண்ட் அதனால தான் இங்கே தோனி நம்ம பெருசாகவும் டைகர் பட்டோடி பெருசாகவும் பார்க்குறோம். இந்த வகை ஜடேஜா பொறுத்தவரைக்கும் ஒரு சாம்பியன் சைடு கொடுத்தாங்க, ஒரு சாம்பியன் சைடு கிடச்சாங்க, ஆஃபீஸில் ப்ரெஷர் இருந்திருக்கும், ஆனால் ஸ்டார்ஸ் பிக் டீம் பட் இங்கே சாம்பியன் சைட் அவ்வளோதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசமே கிடையாது. ஸோ ஜடேஜா மிஸ் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் தோணுது, போன வருஷமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஜடேஜா தோனி சொன்னார் போன வருஷமே போன சீசன் அப்போவே வந்து ஜடேஜா நீ தான் அடுத்த சீசன் கேப்டனாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது ஸோ டைம் இருக்குது, ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்குது, பட் எனஃப் ப்ரிப்பரேஷன் டைம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னு நினைக்கிறேன் தோனி, பட் ஐம் நாட் ராங். பட் ஆனால் டைம் இவ்வளோ டைம் இருந்திருக்குது, ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ பிளேயர்ஸ் கிடைக்க போகிறாங்க, அப்போது இப்போ நான் இருக்கிறேன், இப்போ யாராச்சும் இருக்கிறாங்க, மீன் மேபி நீங்களே இருக்கலாம் ஓகேங்களா, இப்போ நீங்களே அதான் மேட்ச் ஆடிட்டுருக்கீங்களே, உங்களுக்கு அடுத்த வருஷம் நீ கேப்டன்சி பண்ண போகிற அப்படின்னா ஓகே, நம்ம ஒரு சின்ன வயசில் இருக்கோம்னா எக்ஸாம் பார்த்துக்கலாம்டா, அவர் பார்த்துக்கலாம்டா, எக்ஸாமுக்கு அடுத்த எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னாலே யாருக்கும் இது தான் இருக்கும், பார்த்துக்கலாம்டா அப்புறம் பார்த்துக்கலாம்டா இருப்போம், எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து போய் படப்படப்படப்படன்னு இருப்போம், ஏனோ தோணும்னு முடிப்போம், செஸ்ட் பாஸ் கூட ஆகும் ஓகேங்களா, கடைசி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வரும். மேபி ஜடேஜா அப்படி இருந்துட்டாரோ, அவருக்கு டைம் ஆல்மோஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா சோர்ஸ்னு சொல்ல வரும்ல, ஜடேஜாவுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க கேப்டன் ஆக போகிறாரு, ஜடேஜாவுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க கேப்டன் ஆக போகிறாருன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாலே அது அந்தளவுக்கு அவருக்கு அவங்களுக்கு அந்த கேப் கிடைக்காது ரெடி ஆகிறதுக்கு, அது ப்ராசஸ் ரொம்ப பெருசு தான், கேப்டனாக உட்காந்து பிளான் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து உட்காரணும் பேசணும் நிறையா இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் ப்ராசஸ்லாம் இருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, மேபி எனக்கு தெரிஞ்சு சரியாக ப்ரிப்பேர் ஆகலை ஜடேஜா ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே விஷயம் இன்னும் என்ன தெரிய வருதுன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேப்டனாக நீ தான் சொல்லிட்டதுக்கப்புறம் ஸோ ஃபேஃப் ரிட்டைன் பண்ணலை, அடுத்தது ஆக்ஷன்லேயும் ஃபேஃப் எடுக்கலை, ஸோ கேப்டனாக இவர் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபேஃப் ரிட்டைன் பண்ணாமல் போயிட்டாங்க, ஏலத்துலையும் எடுக்காமல் போயிட்டாங்க. மேபி கேப்டன் உங்களுக்கு கிடச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால, இல்லை ஒருவேளை ஒரு கேப்டனாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேஃப் எடுத்துருப்பாங்க, ஃபேஃபாக கேப்டனாக போட்டிருப்பாங்களா, இருக்கலாம் சான்ஸ் இருந்துருக்குது, பட் நான் யோசிக்கிறது இதுதான். ஸோ அதாவது இந்த தோல்விக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜடேஜா வரலாம், ஜடேஜாவும் ஒரு காரணம், அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்த தோல்விகளுக்கு. இன்னொன்று என்ன தோணுதுன்னா, ஓகே டன் இப்படிலாம் ஆகும்னு யாராலையும் முன்னாடியே சொல்லிடவே முடியாது, ஆனால்
தோனி சரியான நேரத்தில் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தோனி சரியான நேரத்தில் எடுக்கலை. அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் ஆர்சிபி கூடலாம் மோத போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை தோனி கேப்டனாக இருந்திருந்தா, ஸோ இப்போதைக்கு லக்னோ சூப்பர் ஜெயினி கீழேயோ இல்லை லக்னோ சூப்பர் ஜெயினிக்கு மேலேயோ பாயிண்ட்ஸ் டேபிள் ரெண்டாவது இடத்துல இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சேஞ்ச், நான் பேட்டிங் பற்றி பேசலை, பேட்டிங்கில் நடந்த சேஞ்சஸ் ரூட்டு கேர்ன்வே அந்த சேஞ்ச் பற்றி பேசலாம். ஆனால் ஃபீல்டிங்கில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருந்தேன். ஜடேஜா சொன்னல, ஜடேஜா புராணுக்கு போடும்பொழுது ஏன் அங்கே போடுற இங்கே போடணும்னு சொன்னதுலேருந்து, அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஃபீல் செட் பண்ணதுலேருந்து, நிக்லஸ் புரானுக்கு ஒரு ஃபீல் செட் பண்ணதுலேருந்து, ராகுல் திரிபாதிக்கு ஒரு ஃபீல் செட் பண்ணதுலேருந்து, ஸோ புனேவை அண்ட் பாம்பேவை ரொம்ப புரிஞ்சு வச்ச ஒரு தோனி இன்றைக்கி இருந்திருந்தார் அப்படின்னா, கேப்டனாக இருந்திருந்தார் அப்படின்னா, ஆல்ரெடி இருந்திருந்தாருன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்ல நிலமையில் இருந்திருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே ஜடேஜா ஒரு கேப்டனாக இங்கே ஆல்மோஸ்ட் ஃபெயில் ஆகியிருக்கிறாரு. அண்டு ரசிகர்கள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் புண்படுத்திட்டாருன்னே சொல்லுவேன் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள். என்னால் ஏற்றுக்க முடியல, ஏன்னா ஜடேஜா உள்ளே வரும்பொழுது அவர் கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிற எம்எஸ் கூட இருக்கிறாரு அண்ட் பார்த்துப்பாரு அண்ட் அதை தாண்டி அவருக்கு நிறைய கிரிக்கெட் தெரியும், அது ஜடேஜாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, ஜடேஜாவுக்கு நிறைய கிரிக்கெட் தெரியும், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம நினச்சோம். பட் நினச்சது என்னவோ நடந்தது என்னவோ வேறு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரணகலமாக நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்கல. அப்புறம் தோனி சொன்னார்ல இன்னொன்று, இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஏன் நத்திங் ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ்ஸிங் ரூமில் அதே ட்ரெஸ்ஸிங் ரூம் தான், அதே பிளேயர்ஸ் தான், அதே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் கேப்டன் தான் மாறிடுவானா, மாறிடுச்சு கேப்டன் தான் மாறிடுச்சு. ஃபீல் செட்டில் நினைஞ்சு நிறைய மாற்றங்கள்லாம் ஸோ இருந்துச்சு. அண்டு ஜடேஜா இருக்கும்போது பேட்டிங்கில் 200 ரன் அடித்தாங்க, தோனி இருக்கும்போது பேட்டிங்கில் 200 ரன் அடித்தாங்க. ஆனால் இன்டிமேஷன்ஸ் அது இருந்துச்சு நினைக்கிறேன். மேபி விக்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, டாஸ் பண்ணிட்டு வரணும் இல்லை சேசிக்கு போகிறனோ. ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மக்கிட்ட ப்ராவோ கிடையாது டெத் ஓவரில், அதனால் ரன் அதிகமாகக்கூட வரலாம். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட் போலிங் கூட ரன் அதிகமாக வரலாம். நம்ம அதனால் நான் எக்ஸ்ட்ரா சிம்ரஜித் சிங்கை போகிறேன். சிம்ரஜித் சிங் கொண்டு வந்தாலும் ரன் அதிகமாக போனாலும் செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் பேட்டிங் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஒருவேளை ஆனால் விக்கெட் விடாமல் பேட்டிங் பண்ணணும். ஒருவேளை நம்ம டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம்னாலுமே அதே தான், அதே விஷயந்தான், டாஸை வின் பண்ணிட்டோம் ஆனால் நல்ல ஸ்கோர் பண்ணணும், விக்கெட்டை விட்டுறக்கூடாது. பேட்டிங் டெப்த் நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மி, பவுலிங் டெப்த் சொல்லவே தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி ரன்னு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இன்டிமேஷன் ப்ளஸ் அவரோட கொஞ்சம் ஆக்டிவாகவே இருந்தார் அண்ட் அதை தாண்டி ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ப்ரோ ஆக்டிவாகவே இருந்தாலும் இப்போ ஜடேஜாவுக்கு சொல்லி காட்டுற மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். பாரு இந்த டீம் தான், ஓன் டீம் தான், உனக்கு கொடுத்த அதே டீம் தான், அந்த டீம் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, இது இப்படி தானே தம்பி பண்ணணும், இப்படி தானே கண்ணா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. சூப்பராக மாதிரி செம்மையாக கைட் பண்ணார். ஜடேஜா கிட்ட போயிட்டு நான் லெக் சைடில் போடாது ஆஃப் சைடில் போடு அப்படிங்கிறத பேசுது. முகேஷ் சௌத்ரிக்கிட்டு உனக்கு ஆஃப் சைடில் ஃபீல் செட் பண்ணி வச்சுரு, நீ லெக் சைடில் போடுற அப்படிங்கிறத போய் பேசுனது. ரெண்டு மூணு இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு மிடு விக்கெட் ஃபீல்டரை மிஸ் பண்ணுறேன்னு சொன்னார்ல ஜடேஜா, ஆப்வியஸ்லி மிடு விக்கெட் ஃபீல்டரை மிஸ் பண்ணார். ஆனால் மிடு விக்கெட்டை நிப்பாட்டி வச்சு மேர்கிரம் கேட்சை எடுத்தார். இப்படி நிறைய விஷயங்கள் ஜடேஜா, அதாவது ஜடேஜாக்கு பண்ணி காமிச்ச மாதிரியே இருந்துச்சு தோனி நேற்று பண்ணதெல்லாம். ஸோ அதாங்க கொஞ்சம் லைட்டாக ஹர்ட் ஆகுது, என்னை பொறுத்தவரை ரொம்ப ஹர்ட். ஏன்னா நான் ஜடேஜா ரொம்ப எதிர்பார்த்தேன். அண்ட் நியூ கேப்டன், நியூ இயரா, நியூ ஐபிஎல் அப்படி தான் இந்த வருஷம் இருந்துச்சு. பட் ஜடேஜா இப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு வருத்தம். பட் பார்ப்போம் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக அதுக்கப்புறம் ஆடுறாரு. ஸோ மறக்காமல் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் அண்ட் ஜடேஜாவோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அண்டு தோனி சரியாக தான் கைட் பண்ணாரா இல்லை தோனி இன்னும் கைட் அவரை நல்லா பண்ணியிருந்துருக்கணுமா, இவ்வளோ தான் பண்ணது இதுதான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ மறக்காமல் கீழே வந்து உங்களுக்கு கருத்துக்களை ஸோ பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் நான் ஓரளவு எல்லாத்தையும் பேசியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் மேபி அந்த ஸ்பூன் ஃபீடிங்கிற வார்த்தையை தோனி அவர்கள் யூஸ் பண்ணது அப்படிங்கும்பொழுது சிரிச்சுக்கிட்டே நிறைய டக் டக்னு குத்தி விட்டுட்டே போவார், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி அவர் செய்வார், நிறைய கவனிச்சிருக்கிறேன். பட் எனக்கு அதுதான் தோணுச்சு, ஸ்பூன் ஃபீடிங்கிற வார்த்தைகள், அதுக்கப்புறம் வந்து கேப்டன்சி ஃபேர் அனஃப் சொன்னது, ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். ஓகே டன், ஓகே டன், நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களில் சந்திக்கிறேன். பென் ஸ்டோக்ஸ் இப்போ இங்கிலாந்து டீமோட கேப்டனாக பதவி எடுத்துருக்கிறாருல, இப்போ பேசலாமா இல்லை இந்த ஐபிஎல் முடிஞ்சு பேசலாமா, கொஞ்சம் யோசிச்சிட்டே இருக்கிறேன். பட் பேசுவோம், பென் ஸ்டோக்ஸுக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வேலை இருக்குது. பட் இந்த வேலை கிடைக்கலாம் உங்களுக்கு சந்திக்கிறேன். மறக்காமல் பிளாக்ஷே ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், அடுத்த கேப்டன் யாருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு? யார் இப்போ ஜடேஜா கேப்டனாக இல்லைன்ட்டாங்க, ஜடேஜா கேப்டனாக இல்லைன்னு போயிட்டாருன்ட்டாரு. அப்போ அடுத்த சீசன் ஜடேஜா தான் கேப்டனா இல்லை ருட்ராஜ் கைக்வாத் கேப்டனா? மகாராஷ்டிரா கேப்டன்சி பண்ணியிருக்கிறாரு. அது தவிர்த்துட்டு வேறு யார் இருக்காங்க சிஎஸ்கேலாம் பார்த்தோம் அப்படின்னா, பவுலிங்கில் முகேஷ் சௌத்ரி இருக்கார், தீபக் சகர் இருக்கார், ராஜஸ்தானோட தீபக் சகர் அவர், இப்படி நிறைய பேர் இருந்தாலும் யார் கேப்டனாக போடலாம்? மறுபடியும் ஜடேஜா கிட்டே கொடுக்கலாமா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ பார்க்குறேன் அடுத்த வீடியோவில், மறக்காமல் பேசுங்கள். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டுருங்க, ஐ திங்க் ரோஹித் சர்மா பற்றி பேசுங்க, கிருக்கானந்தா நழுவிட்டே போகிறீங்க. எஸ் உங்களுக்கு கமெண்ட்ஸ் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், வரும் ஒரு நாள் பேசுவேன், பேசலாம்.